ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டெசர்ட் பார்க்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக ஒரு சாக்லேட் டெசர்ட் தான் நான் செய்ய போகிறேன். லெஃப்ட் ஓவர் பிஸ்கட் எதனா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த சூப்பரான சாக்லேட் டெசர்ட் பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப்ஸ் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். நான் பாயில் பண்ணாத ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். 80 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணாத சுகர் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 30 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம விஸ்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுமே நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வச்சு நம்ம பாயில் பண்ணோம் பார்த்திங்கன்னா அது கட்டி கட்டியாக அங்கங்கே இருந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா அது திக்காகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்கானதுமே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் அண்ட் நான் பார்த்தீங்கன்னா டைகர் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட என்ன பிஸ்கட்ஸ் இருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பொடி பொடியாக ஆக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானாவை எடுத்து கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட பீனட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பீனட்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதை ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஸோ என்கிட்ட இருந்துச்சு, ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல க்ரன்ச்சி ஃப்ளேவரும் கொடுக்கும். பொடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம பீனட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம், பனானா ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு நான் ஒரு ஷேப் கொண்டு வர போகிறேன். அது வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஜூஸ் பிழியறது தான். ஸோ இதை வச்சு நான் இந்த ஷேப் கொண்டு வரேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி, ஜூஸ் போடுறது எல்லோரும் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சாக்லேட்ஸையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour செட் பண்ணி எடுத்துக்கிறேன். செட் பண்ணி எடுத்ததுமே நம்ம மேலே பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை மேலே ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ சாப்பிடும்போது டைரி மில்க் சாக்லேட் எதனா உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் அதை நல்லா மெல்ட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் பீனட்ஸையும் டெக்கரேஷன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சாக்லேட் அண்ட் பீனட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 2 hours செட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த சாக்லேட் டெசர்ட்டை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.